நில அளவர் தேர்வில் ஏதேனும் முறைகேடுகள் நடைபெற்றனவா என்பது குறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கடந்த நவம்பர் மாதம் நடத்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய 700 பேர் தேர்ச்சி பெற்றிருப்பது ஐயத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். மொத்த பணியிடங்களில் 70% இடங்களுக்கு ஒரே மையத்தைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெறுவது இயற்கைக்கு எதிரானது என்பதால் ராமேஸ்வரம் கீழக்கரை தேர்வு விவகாரத்தை சுட்டிக்காட்டி நில அளவர் தேர்விலும் அத்தகைய முறைகேடுகள் நடைபெற்றனவா என்பது குறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக புதிய தலைமுறை விரிவாக செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.